இன்று நாம் கலர் ப்ளஸில் பார்க்குறது ரொம்பவும் ஒரு சூப்பரான ஒரு தொழில் வாய்ப்புங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரீம் செப்பரேட்டர் மிஷினுங்க. இது ஏறக்குறைய 9000 ரூபாயிலேருந்து மாடலுக்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கிடைக்குதுங்க. இந்த இயந்திரத்தை வாங்கி நாம் என்ன தொழில் செய்வது? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் மிக எளிதில் கிடைக்கக்கூடிய பால், பசும்பால், அதை வைத்து வெண்ணெய் தயார் பண்ணுறது, மோர் தயார் பண்ணுறது, இதுதான் அந்த இயந்திரம். இது பேர் க்ரீம் செப்பரேட்டர் இயந்திரம்னு வாங்க. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 9000 ரூபாய் கிடைக்குதுங்க. கறந்த பாலை இதில் அப்படியே ஊற்றணுங்க. ஊற்றிட்டால் இதிலேருந்து தேவையான எண்ணெய், வெண்ணெயை தனியாக பிரித்து எடுத்துடும், மோர் தனியாக கொடுத்துருங்க. அதை நீங்கள் காய்ச்சி மோராக விற்கலாம். அந்த கூல்ட்ரிங்க்ஸ், பாதாம் மில்க்குலாம் வந்து பாருங்க, அதெல்லாம் நீங்கள் தயார் பண்ணிக்கலாங்க. இதுதான் அந்த இயந்திரம். வெண்ணெய் தனியாக வந்துடுங்க. வெண்ணெயை அப்படியே விற்கலாம், இல்லை மதிப்பு கூட்டி நெய்யாக மாற்றியும் விற்கலாங்க. ஸோ இந்த மாதிரி இயந்திரத்தில் பல்வேறு பொருட்களை தயார் பண்ணலாம். இது வீட்டு மின்சாரத்தில் இயங்கக்கூடியது. இது 50 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் வரைக்கும் இருக்குங்க. அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த இயந்திரத்தில் விலை அதிகமாகும். இது வந்து எளிய இயந்திரம். இதிலே வந்து கையால் சுத்துற மிஷினும் இருக்குங்க. திக்காக வர்றது தான் வெண்ணெய், தண்ணியாக வர்றது மோராயிடுங்க. இது சென்ட்ரிஃபூகல் என்ற ஒரு நுட்பத்தில் வேலை செய்யுது. வட மாநிலங்கள் உள்ளவங்களாம் இந்த மாதிரி இயந்திரத்தை வாங்கி தான் தொழில் செஞ்சு நல்லா வருமானம் பார்க்குறாங்க. நம்ம ஊரில் இப்போ தான் இதுக்கான தொழில்நுட்பம் வந்திருக்கு. ஸோ உங்கள் ஊரில் இந்த இயந்திரத்தை வாங்கி பாலை சேகரித்து இந்த மாதிரி வெண்ணெயை தயார் பண்ணி வெண்ணெயாகவும் விற்கலாம், நெய்யாகவும் விற்கலாம், மதிப்பு கொட்டி நெய்யாகவும் விற்கலாம், மீதி இருக்கக்கூடிய அந்த கிரீம் எடுத்த பாலை பாலாகவும் விற்கலாம், மோராகவும் விற்கலாங்க. ஸோ இந்தமாதிரி பல்வேறு வகையில் இந்த இயந்திரத்தை வச்சு நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறைந்த முதலீடு போதுங்க. நல்ல ஒரு இயந்திரம் என்னென்னா குறைஞ்சது ஒரு 15000 ரூபா வருங்க. அதிக கெப்பாசிட்டி உள்ளது, அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கி பால் உங்கள் பகுதிகளில் நேரடியாக நீங்கள் பாலை வாங்கி இந்த மாதிரி எல்லா பொருட்களும், பாலிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணலாங்க. ஏறக்குறைய ஒரு 20000 ரூபா முதலீடு இருந்ததுன்னா இதை நீங்கள் பண்ணலாம். நல்ல வருமானம் தரக்கூடிய தொழில். பால் பொருட்களை மதிப்பு கூட்டுதல் பற்றி நிறையா இருக்குங்க. இதுலேருந்து பால்கோவா தயார் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கிறனால இதை வந்து உங்கள் ஊரில் ஆரம்பித்து வருமானம் பார்க்கலாங்க. இந்த இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி நீங்கள் உடனே இந்த தொழிலை ஆரம்பிக்கலாங்க. பாலை மதிப்பு கூட்டுற தொழிலுங்க. நம்ம பசுமாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பாலை பல்வேறு துணை பொருட்களாக தயார் பண்ணி மதிப்பு கூட்டி மார்க்கெட் பண்ணுறது தாங்க. இது இப்போ தான் நம்ம ஊரில் பரவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிராம பகுதிகளில் இருக்கிறவங்க இந்தமாரி பொருட்களை மதிப்பு கூட்டி நகர பகுதிகளில் விற்கலாங்க. இந்த இயந்திரத்தோட விலை 9000 ரூபாங்க. இது மிக சிறிய இயந்திரம். இதுவே வந்து அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது. இதோட விலை கூடங்க. அதில் அதிகப்படியான பாலை ஊற்றி நீங்கள் தேவையான உபப்பொருட்களை தயார் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அடுத்த மாடல் இயந்திரம், 14000 ரூபாங்க. ஸோ இந்த நிறுவனத்தில் 25000 ரூபா 30000 ரூபா வரைக்கும் இயந்திரம் கிடைக்குது. ஸோ இயந்திரங்கள் கிடைக்கிற முகவரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நல்ல ஒரு லாபகரமான தொழில். உங்கள் ஊரில் பொருட்கள் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரிஜினல் பசும்பால்லேருந்து தயாரிக்கப்பட்ட வெண்ணெயை வந்து நீங்கள் நேரடியாக கஸ்டமர்களுக்கெல்லாம் விற்கலாங்க. நல்லா லாபம் தரக்கூடிய தொழிலை சொல்கிறேங்க. தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய பயன் தரக்கூடிய தொழில் ஆலோசனைகளை தரேன். நன்றி, வணக்கம்.